தொடர் மழை காரணமாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் இணைகிறார். பீட்டர் ஜெரால்ட், திற்பரப்பு அருவிக்கான நீர்வரத்து விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அப்பப்போது விட்டு ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு ஒன்று, சிற்றாறு அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45.7 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 73.27 அடியாகவும், 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு ஒன்று அணையின் நீர்மட்டம் 16.6 அடியாகவும், 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு இரண்டு அணையின் நீர்மட்டம் 16.7 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதனால் நேற்று மாலையிலிருந்து பேச்சிப்பாறையிலிருந்து 300 கன அடி தண்ணீரும், பெருஞ்சாணியிலிருந்து 150 கன அடி தண்ணீரும் உபரி நீராக திறந்துவிடப்பட்டது. தற்பொழுது பேச்சிப்பாறை அணைக்கு உள்வரவாக 3511 கனஅடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணைக்கு 2133 கனஅடி தண்ணீரும் உள்வரத்தாக வந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமோர் பகுதியில் 52 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் தடுத்ததை தொடர்ந்து மழை காரணமாகவும் திற்பரப்பு அருவிக்கு வெள்ளம் தரிசு அதிகரித்துள்ளது. இதனால் திற்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம் திற்பரப்பு அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள நீச்சல் குளத்தை மூழ்கடித்து கல்மண்டபத்தின் கீழ்ப்பகுதியை மூழ்கடித்து செல்கிறது. ஏற்கனவே கடந்த மாதங்களில் 8 நாட்களுக்கு மேல் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை எத்தனை நாள் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பீட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.